கல்லூரி கல்வித்துறை, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஒர்க் பண்ணுறேன். டெம்ப்ரவரி பேசிஸில் ஒர்க் பண்ணுறேன். கெஸ்ட் லெக்சரர்ஸ் ஷிஃப்ட்டு 1. ஸோ ஏற்கனவே வந்து 2022-23 கல்வியாண்டில் கடந்த ஆண்டுக்கு உள்ளது. அதுமாதிரி 2023-24 இந்த கல்வியாண்டில் ஷிஃப்ட்டு 2-க்கான சேலரி டீட்டெயில்ஸ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஒர்க் பண்ணுறேன். கெஸ்ட் லெக்சரர்ஸ்க்கு வந்து சேலரி இஷ்யூக்கு வந்து ஆர்டர் நோ இஷ்யூ பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து மொத்தமாக கேட்டிருந்தாங்க. இது சம்மந்தமாக பார்த்திங்கன்னா கேட்டிருந்த டீட்டெயில் எல்லாமே ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவை நம்ம போட்டிருந்தோம். நேற்றுமே பார்த்திங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கான சேலரி இன்க்ரீஸ்க்கு வந்து அப்ரூவ் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நம்ம அந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனோம்னா, மொத்தம் 2023-24 கல்வியாண்டில் இந்த கல்வியாண்டில் கெஸ்ட் லெக்சர்ஸ் மொத்தம் டோட்டல் சேலரி ஸ்ட்ரென்த் மொத்தம் கெஸ்ட் லெக்சர்ஸ் எவ்வளவு, அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து சேலரி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கல்வியியல் கல்லூரியில் ஷிஃப்ட்டு 1 காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்கள், இதை நான் நேற்றே மென்ஷன் பண்ணிடுறேன். மொத்தம் இருக்கிற வேகன்சி லாஸ்ட் டைம் ரெக்ரூட்மெண்ட் போடும்போது பார்த்திங்கன்னா, கெஸ்ட் லெக்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போடும்போதுக்கு முன்னாடியே வந்து 1895 பேர் வந்து தேவைப்பட்டாங்க. அது இல்லாமல் இப்போ புதிய கல்லூரிகள்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நேற்றே வந்து இந்த வீடியோலையும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த கல்வியாண்டில் பார்த்தீங்கன்னா 5699 கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு நியமனம் செய்வதற்கு அனுமதி அளித்தல், கௌரவியர்களுக்கு தொகுப்பூதியம் வழங்குதல் ஆணைகள் வெளியிடப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 21/6/2023 இன்று தான் இது வந்திருக்கு. அரசாணை எண் என்னென்னு பார்த்தீங்கன்னா 195. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 31/8/2018, 24/10/2020, 26/2/2021, 6/6/2022 ஒவ்வொரு காலகட்டத்தில் உள்ள அரசாணை எண். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 22/9/2022, 25/11/2022 இந்த நிலை எண்கள் எல்லாம் போட்டு மேலே படிக்கப்பட்ட 3rd அரசாணை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சுழற்சி 1-2 கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் கஸ்ட் கௌரவ வீரர்கள் வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர ஊதியமானது 15,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய்க்காக மாற்றி அமைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று உள்ள வீடியோலையும் சொன்னேன், சேலரி இன்க்ரீஸ் எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26/2/2021 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து அரசாணை எண் 88 சொல்லியிருக்காங்க. இந்த 88 தான் பார்த்தீங்கன்னா மாதாந்திர ஊதியமாக 15,000 ரூபாய் இருந்தது வந்து தான் அப்போ தான் 20,000 ரூபாயாக மாற்றினாங்க. அது மாதிரி 1/1/2020 முதல் அதை உயர்த்தியும் 14 மாதங்களுக்கு நிலுவைத் தொகையாக ஒப்பளிப்பானையும் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் 4th படிக்கப்பட்ட அரசாணையில் பார்த்தீங்கன்னா 22/23 கல்வியாண்டில், அதாவது சென்ற வருடத்தில் பார்த்திங்கன்னா அரசு கலை மற்றும் அறிவியல் சுழற்சி ஒன்றில் வந்து அப்போ வேகன்சி வந்து 2423 கெஸ்ட் லெக்சர்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு 20,000 வீதம் மாதம் அவங்களுக்கு வந்து பணியமர்த்தத்துக்கான ஆணைகள் வெளியிடப்பட்டிருந்தது. இது இல்லாமல் 41 புதிய கல்லூரிகள் அரசு ஆசிரியர் ஆசிரியர்லா பணியாளர்கள் நிர்வாக அனுமதி அளித்தல் தொடர்பாக செப்டம்பர் 2022 முதல் எல்லா பல்கலைக்கழகங்களால் நியமனம் செய்யப்பட்டு வரும் கீழ்கண்ட ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்லா பணியிடங்களை மாதாந்திர தொடர் சம்பள செலவினங்களை மண்டல இணையக்குனர் வழியாக கல்லூரி கல்வி இயக்குனர் மேற்கொள்ள அனுமதி வழங்கப்படுகிறது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா கல்லூரிகள் மொத்தம் முதற்கட்டமாக 14 கல்லூரிகள், ஆசிரியர் பணியிடங்கள் நிரந்தரம் 89, தற்காலிகம் 509. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆசிரியர்லா பணியிடங்கள் நிரந்தரம் 62 பேர், தற்காலிகம் 113 பேர். இரண்டாம் கட்டம் பார்த்திங்கன்னா 27 கல்லூரிகள், இதில் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர பணியாளர்கள் 142, தற்காலிகம் 872 பணியாளர்கள். ஆஸ்திரேலியா பணியாளர்கள் 51 பணியாளர்கள் நிரந்தரமாகவும், தற்காலிகம் 180. ஸோ மேலே படிக்கப்பட்ட 7th படிக்கப்பட்ட அரசாங்கம் மூலமாக 2022-24 கல்வியாண்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இருக்கிற உதவி பேராசிரியர்கான இடங்கள் முனையாக நியமனம் செய்யப்படும் வரை அல்லது டிரான்ஸ்ஃபர் மூலமாக இல்லை அந்த வருஷத்தோட கல்வியாண்டு முடியும் வரை இந்த நியமனம் தற்காலிகமானது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் நேற்று சொன்ன மாதிரியே இந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா சுழற்சி ஒன்றில் ஏற்கனவே வந்து 2021-22 2423 கெஸ்ட் லெக்சர்ஸ், இப்போது கூடுதலாக 1895 கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு வந்து பரிசீலிக்கப்படும் வருகிறது அப்படிங்கிறது அப்போதே உள்ளதை சொன்னாங்க. அது மாதிரி அதற்கு செலவினமாக மாதத்திற்கு 20,000 ரூபாய் டிசம்பர் 2022 முதல் ஏப்ரல் 2023 வரை 5 மாதங்களுக்கு அப்போது ஒப்பளிப்பு செய்யப்பட்டிருந்தது. ஸோ தற்போது உள்ள நிலையில் கல்லூரி கல்வி இயக்குனர் இந்த கடிதத்தில் சொல்கிற மாதிரி சுழற்சி ஷிஃப்ட் 1 பார்த்தீங்கன்னா உதவி பேராசிரியர் பணியிடங்கள் மொத்தம் நிரந்தர பேராசிரியர்கள் நியமனம் செய்யப்படும் வரை மாணவர்களின் நலன் கருதி அவர்களின் கல்வி நலன் பாதிக்காத வரை தற்காலிகமாக நியமிக்கப்பட்டுள்ள 2423 கௌரவ வீரர்கள் அரசால் ஆண்டுதோறும் நியமனம் செய்யப்பட்டு வருகிறார்கள் என்றும், தற்போது இந்த நிலையில் 2023-24 கல்வியாண்டில் சுழற்சி
வந்து ஏற்கனவே ஒப்பளிப்பு செய்யப்பட்ட, அதாவது 2421 கெஸ்ட் லெக்சர் ஷிஃப்ட் ஒன்ல ஓவரால் தமிழ்நாடு பூரா அரசு கலைமட்ட வாரிய குழுவில் ஒர்க் பண்ணுறாங்க. இது இல்லாமல் 1895 கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து அதுக்கப்புறம் ரெக்ரூட்மெண்ட் போட்டிருந்தாங்க. அந்த பணிகளோடு சேர்த்து பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியாக அரசு கல்லூரியாக மாற்றப்பட்ட 41 அரசு கலைக்கல்லூரிகளுக்கு ஏற்கனவே ஒப்பளிப்பு செய்யப்பட்ட 1381, அது ரெண்டு ஷிஃப்டாக, ஒரு முதல் கட்டம் வந்து 500, அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா 872, இந்த இரண்டு கௌரவ பொறியாளர்கள் பணியிடங்களையும் சேர்த்து ஏப்ரல் 2023 மற்றும் ஜூன் 2023 முதல் மார்ச் 2024 வரை 11 மாதங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்தும் ஆணை வழங்க கேட்டுக்கொண்டுள்ளார். ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து ஏற்கனவே ஷிஃப்ட் ஒன்ல 2021-22 இந்த காலகட்டத்தில் 2423 கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து தமிழ்நாடு பூரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்க ஷிஃப்ட் ஒன்னில். இது இல்லாமல் 1895 கெஸ்ட் லெக்சர்ஸ், அதுக்கப்புறம் நியமனம் டிசம்பரில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் போட்டிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியாக இருந்தால் அரசு கல்லூரியாக மாற்றினாங்க இல்லையா 41 கல்லூரிகள், இதில் வந்து பார்த்திங்கன்னா 1381 கௌரவ வீரர்கள். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா 5699 காலி பணியிடங்கள் அரசு கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியிடங்களை காணியாக உள்ள இந்த பணியிடங்களில் தான் இப்போது தற்போது 5699 கெஸ்ட் லெக்சர்ஸ் வேலை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட மாத சம்பளமாக 20,000 ரூபாய் வீதம், 11 மாதங்களுக்கு இவங்களுக்கு வந்து போன ஏப்ரல் 2023 சேர்த்து அதுக்கப்புறம் இப்போ தற்போது ஜூன் 2023 இதையும் சேர்த்து மார்ச் 2024 வரை மொத்தம் 125,37,80,000 ரூபாய் நிதி ஒப்பளிப்பு செய்து ஆணை வெளியிடப்படுகிறது. ஸோ இது எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா 41 கல்லூரிகள் பல்கலைக்கழக கல்லூரிகளாக இருந்து அது அரசு கல்லூரியாக மாற்றுற இந்த கல்லூரிகளில் இருக்கிற பணியிடங்களையும் சேர்த்து அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே இருக்கிற கெஸ்ட் லெக்சர்ஸ் 2423. ஸோ இது எல்லாமே சேர்த்து மொத்தம் இப்போ தற்போது உள்ள மொத்த கூடுதல் பார்த்திங்கன்னா அதுதான் இந்த கணக்கு. மொத்தம் இப்போ தற்போது 5699 கௌரவ விரிவுரையாளர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஷிஃப்ட் ஒன்றில் மட்டும் ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது மார்னிங் ஷிஃப்டில் ஷிஃப்ட் அந்த ஒரு முதல் ஒரு சுழற்சி சொல்லுவாங்க இல்லையா, அந்த முதல் சுழற்சியில் ஒர்க் பண்ணுற கெஸ்ட் லெக்சர்ஸ் மட்டும் 5699 கெஸ்ட் லெக்சர்ஸ் மொத்தம் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஏற்கனவே உள்ள ஒப்பளிப்பீடு செய்யப்பட்டதும் அதுக்கப்புறம் வந்து முறையாக நியமனம் செய்யப்பட்டவர்களும் சரி அதுக்கப்புறம் பல்கலைக்கழக கல்லூரிகள் இதெல்லாம் ஷிஃப்ட் ஒன்றுக்கு மட்டும் இப்போ ஆர்டர் வந்திருக்கு. மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் எஜுகேஷன் சேனலுங்கிறதுனால இப்போ நிறையா வியூஸ் கிடையாது, அது இல்லாமல் நிறைய எஜுகேஷன் சேனலுங்கிறதுனால அதிகமான ஒரு சப்போர்ட் கிடையாது. நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணால் தான் இது மாதிரி நிறைய டெய்லி வீடியோஸ் நாங்கள் ரெகுலராக பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நம்ம வீடியோ போடுறது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப ரேரான சில விஷயங்களை பதிவு செய்யப்படாத நிறையவே தான் நாங்கள் வந்து இந்த வீடியோவை பதிவு செய்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸ்போன் கார்த்திகேயன் சேனல் நாங்கள் எதுக்கு ரெகுலராக நாங்கள் மறுபடியும் சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம சேனல் வந்து முழுக்க முழுக்க வந்து நாங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பி பத்தில் இருக்கட்டும், ஹையர் எஜுகேஷன் இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், பிஹெச்டி சம்மந்தமான டவுட்டாக இருக்கட்டும், பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் கால்ஃபர் பண்ணுறது அதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றினு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். மறக்காமல் நம்ம பிளேலிஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் பிளேலிஸ்ட்டில் நம்ம ஒர்க் பண்ணுறோம், உங்களுக்கே தெரியும். ஸோ பிளேலிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா முதல்ல இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ் மொழி பாடத்துக்கான முதல்ல ஒரு பிளேலிஸ்ட்டு, அது மாதிரி ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து ஒரு பிளேலிஸ்ட்னு வச்சுருக்கோம். இது இல்லாமல் நம்ம வந்து டிஆர்பி ரிலேட்டடாகவும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எப்படி வந்து கிளியர் எக்ஸாம்க்கு ரிலேட்டடாக என்ன பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம ரெகுலராக நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் சில முக்கிய வீடியோக்கள் பார்த்திங்கன்னா 4000 வேகன்சிஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்து டிஆர்பி வருமா வராதாங்கிறத சொன்னதாக இருக்கட்டும், ஹையர் எஜுகேஷன் அப்டேட் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன இருக்குது, இப்போ நான் இந்த வீடியோவில் போய் கொடுத்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் அப்டேட் நம்ம நிறையா பண்ணியிருக்கோம், கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு வந்து வீடியோ வந்து எப்படி நம்ம வந்து அதாவது வந்து அந்த புக் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதோட விளக்கம் வந்து எப்படி நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறது அதுங்கிறது நம்ம ரெகுலராக பண்ணியிருக்கோம். NTA NET EXAM JUNE தகவல்களும் நம்ம புதுசாக நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு தான் இருக்கோம். இது இல்லாமல்